நீலிக்கண்ணீர் பப்பா வரார் என்ன பத்தி ஏதாவது வத்தி வச்ச ஏய் நான் உங்க அப்பா கிட்ட வத்தியே பண்ணா ஏன்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற இப்பதான்டி என்ன புரிஞ்சிக்க போறேன் அண்ணா அம்மாவும் பொண்ணுங்க தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லங்க சாப்பிட கூப்பிட்டேன் பசிக்கலன்னு சொல்றா அதான் பத்மா ராத்திரி நீ வெறும் வயித்துல படுக்க கூடாதுமா ஏண்டி சாப்பிட கூப்பிடுற சண்டை போடுற மாதிரியா கத்துறத உன் சத்தம் வாசல் வரையும் கேக்குது ஐயோ சண்டை போடுற மாதிரி எல்லாம் கூப்பிடலங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் குழந்த தாண்டி எனக்கு சரிங்க நான் போய் கொண்டு வரேன் இல்லப்பா நானே போய் சாப்பிட்டுக்கிறேன் விளையாட்டு புள்ள வந்து ஆடும் காலம் என்ன வரைக்கும் போறோம் பணத்தெல்லாம் அப்படியே கொண்டா அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு ஆமா என்ன மோர் சாப்பிடுறியா இன்னைக்கு மோரோட எல்லாம் அனுப்பிட முடியாது கவனிப்பு பலமா இருக்கணும் அதுக்கு என்ன பிரமாதமா கவனிச்சிடறேன் ஆமா என் பொண்ணு விஷயமா கேட்க சொன்ன அந்த வரன் விஷயமா கேட்டியா என்ன சொன்னாங்க இந்த சந்தோஷத்துக்கு காரணமே அந்த வரன் நல்லபடியா முடிஞ்சதுனாலதான்ப்பா அதெல்லாம் சரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதுக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா இந்த விஷயத்துல ஒன்ன விட அவங்களுக்கு தான்ப்பா ரொம்ப சந்தோஷம் அது சரி நம்ம ராஜா என்ன வேலை பாக்குறான் என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாம் விவரமா அவங்க கிட்ட சொல்லிருக்கல அட நீ ஒண்ணுப்பா ராஜா என்ன கள்ளச்சாரமா காய்ச்சறான் அவன் சிஏ படிச்சிட்டு இருக்கான் படிச்சுட்டு பெரிய அளவா எல்லாத்தையும் விவரமா சொல்லிருக்கேன்பா மொத்தத்துல பொண்ணையும் பையனையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போட்டோவையும் கொடுத்தாச்சு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க நீ என்ன சொல்ற எனக்கு என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு நீ அவங்கள என்னைக்கு வேணா வர சொல்லு ஆனா ஒண்ணு எப்ப வராங்க என்ன ஏதுங்கிற விவரத்தை மட்டும் எனக்கு முன்னாலேயே சொல்லிடும் அது கட்டாயம் சொல்லிடுறேன்ப்பா இந்த பார் அன்னைக்கு எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா உன் பொண்ணு பையன் கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயம் மனசுல எதுவும் வச்சுக்காம ஓப்பனா பேசுறது நல்லது ஒரு முக்கியமான விஷயம் இதுல உன் பொண்ணுக்கும் பையனுக்கும் சம்மதமா அப்படிங்கறத கேட்டு சொல்லு என்ன நீ ரெண்டு பேருமே நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க உனக்கே தெரியாதா இதுதான் பொண்ணு அப்படின்னு என் பையன்கிட்டயும் இதுதான் பையன் அப்படின்னு என் பொண்ணுகிட்டயும் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே சரின்னு சொல்லிடுவாங்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க என்ன ஒண்ணு நான் பெத்ததுல ஒன்னே ஒண்ணுதான் என் பேச்ச கேட்காம என்ன மதிக்காம தன்னந்தனியா எங்கேயோ போய் தெரியுது தலைமறைவா இருக்குது ஆனா ஒண்ணு அப்படி ஒரு புள்ள இருந்ததுங்கிற எண்ணத்தைய நான் அடியோட மறந்துட்டேன் சுத்தமா தலைமொழிகிட்டேன் இத பாரு நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு அதை பத்தி நினைக்கிறேன் மத்தவன்லாம் தான் பை நிறையணும்னு மெஸ் ஹோட்டல் நடத்துறான் ஆனா நீ மத்தவன் வயிறு நிறையணும்னு மெஸ் நடத்துற உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா எதுக்கு பழசெல்லாம் கிளறிட்டு சரி நான் வரேன் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா
ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சார் வீட்டுல யாரும் இல்லையா யாருமே இல்லையே ஹலோ டாக்டர் நான் விஸ்வநாதன் சார் வீட்ல இருந்து பேசுறேன் பயப்படுற மாதிரி இல்ல மேலிருந்து கீழே விழுந்த அதிர்ச்சியில தான் மயக்கமா இருக்கா இன்னும் 1 hour சரியா போயிடும் டேப்லெட்ஸ் எழுதி தரேன் இப்போதைக்கு இதை மெடிக்கல்ல வாங்கி கொடுங்க இன் கேஸ் ஏதாவது ஹெட் ஏக் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்னச்சுமா கூட்டிட்டு பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல நார்மலா தான் இருக்கா போய் பாருங்க ஓகே டாக்டர் சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன் சரியா படு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஸ்டெப்ஸ்ல இருந்து கால் தவறி கீழே விழுந்துட்ட போல இருக்கு நான் வந்து பாக்குறப்போ வீட்டுல யாரும் இல்ல இவ தான் மயங்கி கிடந்தா டாக்டருக்கு போன் பண்ணி வர சொன்னேன் வரும்போது டாக்டர் பார்த்தேன் அவர் எல்லாம் சொன்னாரு இவள தனியா விட்டு வீட்டுல எங்க தான் போறாங்களோ சரி நீங்க இவள கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் நான் போய் கொண்டு வரேன் இதுல என்னங்க சிரமம் நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காருங்க ராஜா நல்ல பக்கத்துல வந்து உட்கார நான் சொன்னது உன் காதுலயே விழலையா நல்ல பக்கத்துல வந்து உட்கார்ந்து தெளிவா சொல்லு அப்பதான் என் காதுல விழும்
எல்லாரும் நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்க. இப்ப மட்டும் எல்லாரும் பார்க்காம போறாங்களா? நீ சரிபட மாட்டே, நானே பக்கத்துல வரேன். விடு பாஸ்மா, சீரியஸா சரியா பேசுற. எங்க வீட்ல பொண்ணு பாக்குறாங்க சொல்றேன், உனக்கு பயமாவே இல்லையா? என்கிட்ட இத நீ ரெண்டாவது தடவையா சொல்ற? உங்க வீட்ல பொண்ணு பார்த்தா நான் ஏன் பயப்படணும்? என்ன மேல எவ கழுத்துல தாலி கட்டிருவியா நீ? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டா மறந்துறதா? இதை எப்படி சமாளிக்கணும்னு பார்க்கணும். ஆமாமா. என்ன கழுத்து ரொம்ப வலிக்குதா? இன்னும் கொஞ்சம் நெரிச்சு இருந்தா செத்து போயிருப்பா. சரி, இப்ப வலி போறதுக்கு நான் ஒண்ணு பண்ணிடுமா? வேணா வேணா தாயி. ஷு, ஒண்ணும் பேச கூடாது. கண்ணு மூடு. எதுக்கு? எதுவும் பேச கூடாது. முதல்ல கண்ணு மூடு. எதுக்குன்னு சொல்ல. ஒரு மேஜிக் இருக்கு, கண்ணு மூடு. என்ன மேஜிக்? உனக்கு கழுத்து வலி போறதுக்கு நான் ஒரு நல்ல மேஜிக் வச்சிருக்கேன். அத கண்ணு மூடுனத சொல்லுவேன். ப்ளீஸ் சொல்ல. கண்ணு மூடு சொல்றேன். ஏய், கண்ணு மூடு. சரி சரி. என்ன பண்ண போற? ஷோ, கண்ணு மூடு. பேச கூடாதுன்னு சொல்றல. பாக்காத. ஹே, என்ன பண்ற? வலி நேரம் போயிருக்குமே. போயிடுச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி கண்ண வரைக்கும் வந்துருச்சு. உன்னோட மேஜிக் இதுக்கும் ஹெல்ப் ஆகுமா? தாராளமா உதவுமே. அப்ப ஓகே. அண்ணா, அது இது என் ஃப்ரெண்ட். சும்மா பேசிட்டு இருந்தோம். சப்ஜெக்ட்ல ஒரு டவுட். அதான் நம்பலையா? கையில மொத்தம் கொடுக்கறது எந்த சப்ஜெக்ட்ல? சரி, இப்ப நேரம் பப்பா கிட்ட போய் அண்ணா, நம்ம பொண்ணுக்கு சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட்டா, அதனால ஏதோ ஒரு பையனை வச்சு டியூஷன் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லட்டுமா? பயப்படாத, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, தம்பி பேர் என்ன? ராஜா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் சிஏ படிச்சிட்டு இருக்காரு. பார்ட் டைம் ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அவர் பேச மாட்டாரா? இல்லண்ணா, பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமா, இவரை லவ் பண்றிய, உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா? இல்லண்ணா, அவரு ரொம்ப நல்லவர்ண்ணா. காதலிக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லும். இல்லண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை நல்லபடியா பாத்துப்பேன். சரி, எத்தனை நாள் இது நடக்குது? 6 மாசமா. ஓஹோ. அண்ணே, வீட்ல சொல்லிட மாட்டீங்களே? பத்மா, நான் உடம்பால தான் ரெண்டும் கெட்டான். ஆனா என் மனசு ஒரு பொண்ணோட மனசு. காதலிக்கிறது தப்பு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் நிலைமைய பார்த்து இந்த சமூகம் கிண்டல் நக்கலுமா கை கூட்டி சிரிச்சது. அந்த கோவத்துலதான் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கல்ல. எல்லாரையும் பயமுத்தினாலும் உள்ளுக்குள்ள என் மனசு பூ மாதிரி அப்படியேதாம இருக்கு. காதலிக்கணும்ல பார்த்தா எனக்கு ஏக்கமா வரும், பிரிக்கணும்னு தோணாது.
காதல் ஒரு பெரிய வரம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. பத்மா, உங்களை நான் பிரிக்க மாட்டேன். உங்க காதலுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். என்ன நம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்துட்டு முத்தம் எல்லாம் கொடுக்க கூடாது. தம்பி அண்ணே, உங்களுக்கும் தான். சரிண்ணா. நான் இடைஞ்சலா இருக்கண்ணா, கிளம்புறேன். ஐயோ, அப்படி எதுவும் நினைக்கலண்ணா. எனக்கும் தெரியும் தம்பி. பத்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிண்ணா. நல்லா கேட்டுக்க, இந்த முத்தம் ரொம்ப தப்பு, சரியா? சரிண்ணா. மேஜிக் தான் பாதிலே நின்னு போச்சு. கண்ண இன்னும் வலிக்குதோ? அது தீரத்துக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னது? கண்ண மூடு, அப்புறம் சொல்றேன். என்ன பண்ண பாரு. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். இல்ல, இருக்கட்டும், நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்பலாம். சரிங்க, உங்களுக்கு வேணாம், ஆனா எனக்கு வேணுமே. எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, பிளீஸ் வாங்களேன். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். அது எப்படிங்க, உங்களை இங்க வெயிட் பண்ண வச்சுட்டு நான் மட்டும் போய் காபி சாப்பிட்டு வர்றது? பிளீஸ் வாங்க. வெயிட்டர் சார், உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? இல்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம், ஒரே ஒரு காஃபி மட்டும் போதும். சரிங்க சார, வேற ஏதாவது? நோ, தட்ஸ் இட். ஓகே சார். சாந்தி, வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் அன்னீசியாவே இருக்கீங்க? லேட் ஆயிட்டு இருக்கு, வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாந்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே? ஆமா. சார், காஃபி. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன என்ன ஹெல்ப்? நீங்க மும்பைக்கு வந்து என் கூட ஒரு வாரம் தங்க முடியுமா?